நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய தினம் ஆங்கில மாதம் பிப்ரவரி ஆறாம் தேதி தமிழ் மாதம் தமிழ் மாதம் தை இருபத்தி மூணு வியாழக்கிழமை வளர்ப்பிரை துவாதசி திருவாதிரை நட்சத்திரம் விஷ்கம்பம் நாமயோகம் ஆகிய சுபதினத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலபலன்களையும் பார்ப்போம் இன்றைய சிறப்பு தினம் வாக்கியப்படி இன்று பிரதோஷம் பிரதோஷம் நாளைக்கு தான் திருக்கணிதப்படி சில சிவத்தலங்களில் பிரதோஷம் வாக்கியப்படியும் அனுஷ்டிப்பார்கள் அப்படி அனுஷ்டிக்கக்கூடிய கோயில்களில் இன்றைய வந்து பிரதோஷ வழிபாடு இருக்கும் ஸோ இன்றைய தினத்தில் பன்னிரெண்டு ராசி பலன்களை முதலில் பார்ப்போம் மேஷ பொறுத்த மட்டில் இன்று உங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக சிறு சிறு தொந்தரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலமாக சிறு தொல்லைகள் வந்தாலும் மாலைக்கு பிறகு உங்கள் நண்பர்கள் மூலமாக அனுசரணையும் ஆதரவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர் வருகை அதிகரிக்கும் ரிஷப பொறுத்த வரைக்கும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் வியாபங்கள் லாபங்கள் எல்லாம் கிடைக்கும் ரோகினில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் லாபம் தனலாபம் மிக்க நாளாக இருக்கும் குறிப்பாக ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் மிருக பிறந்தவர்களுக்கு வங்கிச் சேமிப்பு அதிகரிக்கும் மிதுன ராசி பொறுத்த மனதில் கவலை அதிகரிக்கக்கூடிய நாளாக என்று இருக்கும் குறிப்பாக மிருக பிறந்தவர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ஒரு குழப்ப நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருவாதூரில் பிறந்தவர்களுக்கு மனதில் கவலையும் சஞ்சலமும் ஒரு குழப்பமும் சந்தேகமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே முக்கிய முடிவுகளை மாலைக்கு பிறகு எடுங்கள் முக்கிய கையெழுத்துக்களை போடுவதற்கோ அல்லது பேங்க் வரவு செலவு செய்வது மாலைக்கு பிறகு செய்வது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தேவையற்ற வீணலைச்சல் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல தகவல் நல்ல கம்யூனிகேஷன் நீண்ட நீண்டகாலமாக எதிர்பார்த்திருந்த ஒன்று திரும்ப உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக புனர்புஷத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வீணலைச்சல் உருவாகும் மாலைக்கு பிறகு அந்த அலைச்சல் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நிடு நிலம் வீடு சம்பந்தமான நல்ல தகவல் வந்து சேரும் ஆயிலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் மூலமாக சண்டை சச்சரவுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிம்மராசியை பொறுத்த மட்டில் செல்வச் அதிகரிக்கும் உங்களுக்கு அங்கீகாரம் இன்று கிடைக்கும் குறிப்பாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கிச் சேமிப்பு அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை இன்று நிதானமாக பேச வேண்டும் நீங்கள் மேலதிகாரி பற்றியோ உயரதிகாரி பற்றியோ அவதூறு பேசினீர்கள் விளையாட்டாக என்றால் அதை ஒரு ரெக்கார்ட் செய்து சினிமா படத்தில் காட்டுவது போல போட்டுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு உச்சிர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செல்வச் சேர்க்கை உங்களுக்கு அதிகரிக்கும் வங்கி சேமிப்பு கூடும் கன்னியாராசியை மற்றும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறு மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி டிரான்சாக்ஷன் மூலமாக ஒரு தவறு ஏற்பட்டு அந்த வேலையை மீண்டும் நாளை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே கவனமாக செய்ய வேண்டும் ஆவணங்களில் எழுத்து ஆவணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வச் சேர்க்கை இது போன்ற விஷயங்கள் வந்தாலும் வங்கி விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் வெற்றி பெற செலவுகள் செய்யக்கூடிய நிலைகள் ஏற்படும் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மனம் சஞ்சலம் உருவாகும் அதே வேளையில் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் கவனம் குறைவு காரணமாக ஒரு முக்கியமான பணியை இரண்டு முறை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் வெற்றி பெற செலவுகள் செய்யும் நிலை உருவாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன சஞ்சலம் உருவாகும் வேலையில் கவனம் தேவை விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரைய செலவுகள் அதிகரிக்கும் பயண பணத்தை பத்திரப்படுத்துங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு எண்ணியவை யாவும் எளிதில் நிறைவேறும் சுபமான நாளாக இருக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்றைய தினம் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் முக்கிய பணிகளை செய்வது மாலைக்கு பிறகு செய்வது நல்லது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக எண்ணியவை யாவும் எளிதில் நிறைவேறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கவனம் தேவை தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் அனைத்தும் முயற்சிகளும் வெற்றியடையும் பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரர்களுடன் பிரச்சனைகள் உருவாகும் உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பரம்பரை இருந்து பங்குகள் கிடைக்கும் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு வெளி தகவல் வெளிநாடு வெளி மாவட்ட வெளி நா மாநில இது போன்ற வெளி தகவல்கள் உங்களுக்கு சுப செய்தியை வந்து தரும் குறிப்பாக உத்திராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக உறவினர்கள் மூலமாக நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக தன லாபம் உண்டு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் ஒரு நெருக்கடியும் நெருடல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ள தினம் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக பண உறவு உண்டாகும் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு மன சிந்தனையில் தடை உருவாகும் போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வாகனம் கையாளுவதில் சிகி கொஞ்சம் நிதானம் கவனம் தேவை மீனராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு முக்கியமான முடிவுகளில் தலையிடாமலும் குறுக்கிடாமலும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் மூக்கை நுழைப்பதும் பிரச்சனையை ஏற்படுத்தும் உத்திரட்டாதில் பிறந்தவர்களுக்கு தொழில் கூட்டாளிகள் மூலமாக நன்மை உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும் முடிந்தவரை இன்றையது முக்கியமான விஷயங்களை பேசாமல் இருப்பதே நல்லது நண்பர்களே இன்றைய தினமானது பன்னிரெண்டு ராசி பலன்களை பார்த்துவிட்டோம் இன்றைய தினத்தினுடைய சிறப்பு பார்ப்போம் இன்றைய தினம் சந்திரமானப்படி பனிரெண்டாவது நாளாகும் பீஸ்ம துவாதசி பீஷ்ம துவாதசி விரதம் பீஷ்ம ஏகாதேசிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பீஷ்மி துவாதசி என்று கூறுவர் பீமை என்றால் அளவற்ற பலன் என்ற பொருள் அது ஒரு மேக்சிமம் பவர் அப்படின்றது தான் அந்த பீஷ்ம ஏகாதேசி இன்று விரதமிருந்து மகாவிஷ்ணுவை வணங்குபவர்களுக்கு அளவற்ற பலம் கிடைக்கும் விரதம் இருக்க இயலாதவர்கள் அருகில் உள்ள விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றினாலும் அதற்குண்டான பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது பஞ்சாங்க ஐதீகம் பஞ்சாங்க ஐதீகம் என்பது ஒருபோதும் தவறாகாது தொடர்ந்து இது போன்ற நான் சொல்கின்ற வழிபாடுகளை செய்து வாருங்கள் என்னதான் கெட்ட திசை புத்தி நடந்தாலும் அது சிறப்பான யோகத்தை தரும் இன்றைய தினம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் காதுகுத்த சிவபூஜை செய்ய வித்யாரம்பம் ஆயுத பிரயோகம் செய்ய தொட்டிலில் குழந்தையை விட இது போன்ற விஷயங்களுக்கு நல்ல நாள் அதே போல் இன்றைய தினமானது முக்கியமான தனதானியங்கள் சம்பாதித்தல் சுப செலவுகள் தர்ம காரியங்கள் நிலையில் உள்ளக்கூடிய நிலையில்லா காரியங்கள் அனைத்தும் இன்றைய தினம் நிச்சயம் நடைபெறும் நீங்களாக மற்ற நாட்களில் செய்யலாம் இந்த தினம் ஒரு சிறப்பான யோகத்தை தரக்கூடிய தினம் நண்பர்களே பன்னிரண்டு ராசி பலன்களை பார்த்துவிட்டோம் நட்சத்திர பலன்களை பார்த்துவிட்டோம் தொடர்ந்து இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்துவிட்டோம் மீண்டும் கேள்வியாளர்கள் பதிலை பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே இன்றைய முதல் கேள்வியாளர் ஜபாபாஸ்டின் பாஸ்டின் அவருடைய பேர் பன்னிரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி ரெண்டு பிறந்திருக்காரு காலை நாலு மணிக்கு பிறந்திருக்காரு ஸோ ஊர் வந்து புலையல் சிவகங்கையில் பிறந்திருக்காரு என்னுடைய ராசி என்ன சார் அது எப்படி இருக்காங்க அப்புறம் அவுயில் இது சேரணு பண்ணு கேட்டிருக்காங்க ஸோ உங்களுடைய ராசி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஜெபாஸ்டினுக்கு மட்டும் இல்லை பல பேருக்கு இந்த கேள்வி இருந்திருக்கலாம் நீங்கள் கூகுளில் போய் ஒசூர் ஓன் ஆன்லைன் ஹோரோஸ்கோப் ஓப்பன் போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி சக்கரம் அதிலே ஃப்ரீயாக வரும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம் தொண்ணூற்றைந்து ஐந்து சதவீதம் சரியாக இருக்கும் திருக்கணித முறைப்படி ஸோ உங்களுடைய ராசி தனுசு ராசி மூல நட்சத்திரம் லக்கணம் உங்களுடைய முதல் கேள்விக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்றீங்க இந்த வருஷம் உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் நிறைந்த ஆண்டாகவும் வெளிநாடு சென்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ள ஆண்டாகவும் செய்கின்ற செயலில் செய்கின்ற பணியில் புகழும் பேரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் அதீத அறிவு கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் அதே மாதிரி சுக்கரன் பலமாக இருந்து உங்களுடைய ஆண்டை நடத்துவதால் அதாவது இந்த தசா புத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபது நடத்துறதுனால ஸோ உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்குவதுக்கு வாய்ப்பும் வெளிநாடு சென்று வர வாய்ப்பும் பொருளாதாரம் முன்னேறக்கூடிய ஒரு சுபோஷமான நல்ல ஆண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டாவது கேள்வியாளரை சந்திப்போம் சா சீனிவாசன் தகப்பனார் பெயர் கா சண்முகம் பிறந்த தேதி இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் காலை வியாழக்கிழமை காலை மூன்று மணி அதிகாலை பிறந்த ஊர் பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் கேள்வி ஐயா எப்பா நான் ஐயாவா நான் உனக்கு ஐயானா இப்போ நீங்கள் வந்து எண்பத்தி தொண்ணூற்றாறில் பிறந்திருக்கீங்க ரெண்டு வருஷம் தான் என்னோடய சின்ன பையன் மூணு வருஷம் தான் என்னோடய சின்ன பையன் ஸோ நான் டிஎன்யுஎஸ்ஆர்பி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்த இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் தேர்ச்சி பெற்று உடல் தகுதி தேர்விலும் தேர்ச்சி பெற்றுள்ளேன் இன்று வரை தேர்வு முடிவு வெறிவிடவில்லை என்று இந்த தேர்வில் தேர்வில் காவல் காவல்துறை வேலை கிடைக்குமா அது எப்போது கிடைக்கும் இது வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் நம்ம வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி ஷோவில் வந்து கலட்டா பண்ணுற மாதிரி இதை நக்கல் பண்ணுற மாதிரி இதில் வந்து இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்கிறது தவறு இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் பிரசனம் பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராக இருந்தாங்கன்னா ஸோ நான் விரும்பும் பெண் உடன் திருமணம் நடக்குமா இந்த வருடம் திருமணம் நடக்குமான்னு கேட்குறீங்க ஸோ இந்த ஆண்டு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி நடந்தால் இந்த ஆண்டு டிசம்பரில் நவம்பர் டிசம்பரில் நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நிச்சயமாக நடக்கும் நீங்கள் விரும்பிய பெண்ணே கிடைக்கும் அந்த பெண் பேர் வந்து லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட பெயராக இருக்கும் பெருமாளின் துணைவியார் பெயராக இருக்கும் பத்மாவதி ஆண்டாள் லக்ஷ்மி இது போன்ற பெயர்கள் மகாலக்ஷ்மி போன்ற பெயர்களில் ஒன்றா இருக்கும் ஸோ உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் உங்கள் ஜாதகத்தில் போலீஸ் வாய்ப்பு வேலை வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் அதிக முயற்சி எடுங்க இரண்டு என்னுடைய கேள்வி பதிலை தெளிவாக பார்த்துவிட்டோம் மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு ஆதித்யா தொலைக்காட்சியில் நட்சத்திர கணக்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து நீங்க விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜிஹாசன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம் நேர்களே